Hi viewers, welcome back to Chitu's Cooking. Nekki nama channel la Valentine's Day special chocolate lava cupcake. The chocolate lava cupcake evlo easy and simple seyalan paakalam. Vaanga video ku polam. Adukku nama enna panna porom na iniki very small quantity adhaavadhu rendu rendu cup la dhaan panna porom small cup la. First la நம்ம ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துடலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா ஃப்ளார் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளார். அது கூட பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன், கா ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதுக்கு பிறகு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் தான் உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோ, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்டை. வெட் இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன், வெஜிடபிள் ஆயில் கொஞ்சமாக, மில்க் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மில்க், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் பவுல் வந்து சின்னதை எடுத்துட்டேன். நீங்கள் இதோட கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும்னு நினச்சி எடுத்துட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணேன், அவ்வளோதான். நம்ம பேட்டர் ரெடி ஆகிட்டு நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோன்னே கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மாய்ஸ்டாக லிக்விடாக சூப்பர் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ப்ரௌன் சுகர் இல்லட்டாலும் நீங்கள் வந்து நம்ம ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா கூட உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, 2 கப்பு வந்து நான் ஆயில் திரவி, அதாவது ஆயிலில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இல்லைன்னா பட்டரில் கூட க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து எடுத்து இதை போர் பண்ண போகிறேன் நம்ம பேட்டரை. நம்ம கப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னால நான் இன்றைக்கி 2 கப் கேக் தான் வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் வீட்டில் ஏற்ற மெம்பர்ஸ் மாதிரி கப் வச்சுக்கலாம். இதுக்கு பிறகு மிடில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம டார்க் சாக்லேட்டை மிடில் வைக்கிறோம். நெக்ஸ்ட் கப்லேயும் அந்த மாதிரி இன்னொரு பீஸ் வைக்கிறோம். இந்த மெயின் டைமில் நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அவனில் லோட் பண்ணலாம். நான் அவனில் லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 ஒரு 25 மினிட்ஸ் வைப்போம்.
மினிட்ஸ் கழித்து நம்ம சாக்லேட் லாவா கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். 25 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அவனை விட்டு கேக்கை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ நம்ம சாக்லேட் லாவா கப் கேக், கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கேர்ஃபுல்லாக டிமோல்ட் பண்ணணும். அப்படியே ஒரு சாஃப்ட்னஸ். ஸோ நம்ம லாவா இப்போ வெளியில் வரணும். ஸோ நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தோஸ் குக்கிங். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் மை வியூவர்ஸ்.